இந்த பிரான்ஸ் தமிழ் சங்கம் இங்கு பெரும்பான்மையான தமிழ் தமிழர்கள் புலம்பெயர்கின்ற 25 ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கப்பட்ட ஒரு தமிழ்ச்சங்கம். இன்று அது 50 ஆண்டுகளை அடைந்து கொண்டிருக்கின்றது. அதனுடைய தலைவர் பேராசிரியர் தசரதன் அவர்கள் அன்றும் தலைவர், இன்றும் தலைவர் என்பதை நான் இங்கு பெருமையுடன் குறிப்பிட்டுக் கொள்கிறோம். அவரை வணங்கி இந்த உரையை தொடங்குகின்றோம். இன்று இந்த மேடை காப்பி இலக்கியங்களின் மேடையாக 50 காப்பியங்களை 50 கண்டங்களில் இருந்து பல தமிழ் அறிஞர்களை கொண்டு இன்று நம்முன் உரையாற்ற வந்திருக்கின்றார்கள். நமது அழைப்பிற்கு இணங்கி, தமிழ்ச்சங்கத்தின் அழைப்பிற்கு இணங்கி இந்த விழாவிலே கலந்து கொண்டு நம்மை கௌரவிக்க வந்திருக்கின்ற அனைவருக்கும் நமது வரவேற்பை கூறிக்கொள்கின்றோம். பிரான்சில் இருந்து முனைவர் பிரான்சிஸ் அவர்கள், பிரான்சில் இருந்து பன்முக நோக்கில் சீவக சிந்தாமணி என்ற தலைப்பில் பேச அமர்ந்திருக்கும் முனைவர் அலெக்ஸ் தேவராஸ் சென்மார்க் அவர்களை வருக வருக என்று அழைக்கின்றோம். அடுத்தபடியாக ஆஸ்திரேலியாவில் இருந்து சிலம்பு காட்டும் ஊழ்வினை பற்றி தலைப்பில் பேச அமர்ந்திருக்கும் தமிழறிஞர் அன்பு ஜெயா அவர்களை இரு கரங்கூப்பி வரவேற்கின்றோம். ஆப்பிரிக்காவில் இருந்து காப்பியங்களில் மனிதனே மாந்தநேயம் என்ற தலைப்பில் பேச அமர்ந்திருக்கும் முனைவர் திருமதி உமா அழகிரி அவர்களை இரு கரங்கூப்பி வரவேற்கின்றோம். ஆசியாவில் இருந்து சிறப்பதிகார திறன் என்ற தலைப்பில் பேச அமர்ந்திருக்கும் முனைவர் திரு தமிழ்ச்செல்வன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். அமெரிக்காவில் இருந்து மணிமேகலையின் அழகிய கூறுகள் என்ற தலைப்பில் உரை நிகழ்த்த வந்திருக்கின்றோம் முனைவர் வாசு அரங்கநாதன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். அடுத்து அமெரிக்காவிலிருந்து குண்டலகேசி வலையாபதி உணர்த்தும் வாழ்வியல் விழுமியங்கள் என்ற தலைப்பில் உரை நிகழ்த்த வந்திருக்கும் தமிழறிஞர் மகேந்திரன் பெரியசாமி அவர்களை வருக வருக என்று வரவேற்று, இன்று மேலும் பெயர்கள் விட்டு போயிருந்தாலும் இந்த இந்த சபைக்கு இந்த விழாவிற்கு முழு ஒத்துழைப்பு தந்த அனைவருக்கும் மற்றும் தங்களின் பேச்சாளர்கள் இல்லாத தமிழ் அறிஞர்களும் தமிழ் ஆர்வலர்களும் பங்கேற்கும் இந்த விழாவிற்கு அனைவருக்கும் வருக வருக என்று வரவேற்று என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். ஆஸ்திரேலியாவிலிருந்து தமிழ் வளர்ச்சி மன்றம் நிறுவனர் சிட்னி மாநகரத்திலிருந்து நமக்கு சிலம்பு சுட்டும் ஊழ்வினை குறித்து இங்கே சிறப்பாக சொற்பொழிவாற்ற வருகின்றார். வாருங்கள் ஐயா. அன்பு ஜெயா அவர்களே, எனையாலும் இறைவணக்கம். தாய் தமிழுக்கும் என் முதல் வணக்கம். 5 கண்டங்களில் இருந்து ஒலிக்கும் 50 காப்பியங்கள் என்ற பன்னாட்டு கருத்தரங்கின் அவைத்தலைவருக்கும் இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டு உரையாற்ற உள்ள பெரியோர்களுக்கும் இளைய தலைமுறையினருக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். எனது உரையை ஒரு பகுதியாக ஒரு 2 நிமிடங்கள் செலவு செய்து சிலப்பதிகாரத்தின் கதை சுருக்கத்தை செல்லலாம் என்று நினைக்கின்றேன். வணிக குலத்தில் பிறந்த கோவலனுக்கும் கண்ணகிக்கும் இளம் வயதிலேயே திருமணம் நடக்கிறது. மகிழ்ச்சியுடன் வாழ்கிறார்கள். கோவலன் ஒருமுறை மாதவி என்ற கணிகையர் குலப்பெண்ணின் நாட்டியத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து அவளுடன் சேர்ந்து வாழ்கிறார். கண்ணகி கணவனை பிரிந்து தன் சுகத்தையெல்லாம் இழந்து தனிமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கோவலனுக்கும் மாதவிக்கும் ஒரு பெண் குழந்தையும் பிறக்கிறது. அவளுக்கு மணிமேகலை என்று பெயர் சூட்டி மகிழ்கிறார்கள். கோவலனும் மாதவியும் ஒரு சமயம் யாழ்மீட்டி பாடிக்கொண்டு இருக்கும் பொழுது இருவருக்கும் இடையே ஒரு வாக்குவாதம் ஏற்படுகிறது. அதில் கோபமடைந்த கோவலன் அவளை பிரிந்து கண்ணகியிடம் வந்து சேர்கிறான். கையில் உள்ள பொருள்களையெல்லாம் மாதவியிடம் இழந்துவிட்ட கோவலனுக்கு கண்ணகி தன் கால் சிலம்பை கொடுத்து அதை விற்று தங்கள் வாழ்க்கையை தொடங்கலாம் என்று கூறுகின்றார். அதற்காக அவர்கள் இருவரும் மதுரை மாநகர் செல்கின்றனர்.
அங்கே பாண்டிய அரசின் கால் சிலம்பை திருடிய பொற்கொள்ளனிடமே கோவலன் கண்ணகியின் சிலம்பில் ஒன்றை விற்பதற்கு அணுகுகிறான். அந்த பொற்கொள்ளன் பாண்டிய மன்னனிடம் அரசின் சிலம்பை திருடியவனைத்தான் தான் கண்டுபிடித்து விட்டதாக கூறுகின்றான். அரசனும் அவசரத்தில் அவனை கொன்று சிலம்பை கொண்டு வாருங்கள் என்று காவலர்களுக்கு கட்டளையிடுகின்றான். அதனால் கோவலன் கொலை செய்யப்படுகின்றான். அந்த கொலைக்கு நீதி கேட்டு கண்ணகி பாண்டியனிடம் பாண்டிய மன்னனிடம் வாதாடுகின்றார். கோவலன் குற்றமற்றவன் என்று அறிந்த பாண்டிய மன்னன் யானோ அரசன் யானையே கல்வன் என்று கூறிக்கொண்டு அப்போதே தன் உயிரை விடுகின்றான். அவன் மீதே விழுந்து பாண்டிமாதேவியும் தன் உயிரை விடுகின்றார். கண்ணகி பிறகு மதுரையை எரிக்கின்றாள். 14ஆம் நாள் கண்ணகி செங்குன்றம் என்ற மலையின் மீது ஏறி நிற்கின்றாள். அப்போது தேவர்கள் கோவலனுடன் வந்து அவளை அழைத்து சென்றார்கள். இதை கண்ட குறவர்கள் சேர மன்னனிடம் இதை தெரிவிக்கின்றார்கள். புலவர் சீத்தலை சாத்தனாரும் கண்ணகியின் வரலாற்றை மன்னனிடம் கூறுகின்றார். சேர மன்னன் கண்ணகிக்கு கோவில் எழுப்புகின்றார். சாத்தனாரிடம் கண்ணகியின் வரலாற்றை அறிந்த இளங்கோவடிகள் அவர் கதையை காப்பியமாக படைத்து நமக்கு சிலப்பதிகாரம் என்ற பெயரில் வழங்கியுள்ளார். அடுத்து நமது தலைப்புக்குள் நுழைவோம். இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் 3 முக்கியமான உண்மைகளை நமக்கு விளக்குகின்றார். 1, அரசியல் படைத்தோர்க்கு அறம் கூற்றமாகும். ஆட்சி செய்வதில் தவறிழைத்தவர்களை அறம் தண்டிக்கும். உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர். கற்புடை பெண்டிரை உயர்ந்தவர்கள் போற்றுவார்கள். 3வதாக ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். ஊழ்வினை முற்பிறவியில் நாம் செய்த வினைகளின் பயன் நம்மை விடாது பற்றி தொடரும் என்பது. ஊழ்வினை என்பது ஒரு ஆன்மா முற்பிறவியில் செய்த நல்வினை தீவினைகளுக்கான பயன்கள். அந்த நல்வினை தீவினைகளே அடுத்த பிறவிக்கு காரணமாகி அந்த ஆன்மாவை தொடர்ந்து தாக்கும். அதிலிருந்து யாரும் தப்ப முடியாது. அதை விதி என்றும் கூறுவார்கள். இதனை சைவ சித்தாந்தமும் தெளிவாக விளக்குகின்றது. திருவள்ளுவரும் ஊழினை பற்றி ஓர் அதிகாரமே எழுதியுள்ளார். ஒரு நாள் சேரனுடைய அரசவைக்கு ஒரு ஜோதிடன் வருகின்றார். நிமித்தக்காரன் என்று அப்பொழுது சொல்லுவார்கள். அப்போது அரசவையில் இளவரசர்களான செங்குட்டுவனும் இளங்கோவும் அமர்ந்திருக்கின்றார்கள். அந்த ஜோதிடன் அரசனிடம், இளையவளான இளங்கோதான் நாட்டை ஆளுவான், அதுதான் விதி என்று கூறுகின்றார். அதை கேட்ட இளங்கோ, அண்ணன் தான் நாட்டை ஆள வேண்டும், அந்த விதியை நான் மாற்றுவேன் என்று கூறி உடனே துறவரம் ஏற்கின்றார். அவ்வாறு விதியை மாற்றுவேன் என்று கூறி துறவியான இளங்கோ ஒடிகள் சிலப்பதிகாரத்தில் பல காட்சிகளில் ஊழ்வினையை பற்றியும் அதன் தாக்கத்திலிருந்து யாரும் தப்ப முடியாது என்பதையும் சுட்டி காட்டுகின்றார். அவற்றில் சில காட்சிகளை உங்களுடன் இப்போது பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஒரு நாள் கோவலனும் மாதவியும் கடற்கரையில் அமர்ந்து கொண்டு யாழினை மீட்டி இசை இன்பத்தில் திளைத்துக் கொண்டிருந்தார்கள். மாதவி ஒரு பாடலை பாடுவார், பின்பு கோவலன் ஒரு பாடலை பாடுவான். அப்படி பாடிக்கொண்டிருந்த போது கோவலன் பாடிய பாடல் ஒன்று அவன் மற்றொரு பெண்ணின் மீது விருப்பம் கொள்வது போன்று அர்த்தத்தில் அமைந்திருந்தது. அந்த பாடலை சேரல் மட அன்னம் சேரல் நடை ஒவ்வாய், சேரல் மட அன்னம் சேரல் நடை ஒவ்வாய், ஊர்திரை நீர்வேல் உழக்கி தெரிவான் பின் சேரல் மட அன்னம் சேரல் நடை ஒவ்வாய் என்று, அன்னப்பறவைகளே நீங்களெல்லாம் அந்த பெண்ணுடன் சேராதீர்கள், அந்த பெண் தன் அழகினால் இந்த உலகையே வெற்றி கொள்பவள் என்று கோவலன் அந்த பாட்டை முடிக்கின்றார். இந்த பாடலை கேட்ட மாதவி கோவலன் அவளை மறந்துவிட்டு வேறொரு பெண்ணின் மீது ஆசைப்படுவதாக அர்த்தம் எடுத்துக்கொண்டு அதனால் ஆத்திரமடைந்த மாதவி அவன் பாட்டிற்கு எதிராக தானும் ஒரு பொருளை எதிர்பார்த்து இருப்பது போன்று அமைந்த ஒரு பாடலை பாடுகின்றார். அந்த பாடலில் மாதவி கோவலனை விட்டுவிட்டு மற்றொரு ஆடவனை ஆசைப்படுவது போன்று அர்த்தமுள்ளதாக கருதிய கோவலன், மாதவி தான் கணிகர் குலத்தைச் சேர்ந்தவள் என்பதை நன்றாகவே நிரூபித்து விட்டாள் என்று எண்ணி அவள் மீது வெறுப்பு கொண்டு கோபத்துடன் அவளுடைய கைகளை உதறி தள்ளிவிட்டு செல்ல எத்தனிக்கிறான். அப்போது நேரமாகிவிட்டது, வீட்டிற்கு போகலாம் என்று கூறிய மாதவியின் சொற்களை கூட காதில் வாங்கிக் கொள்ளாமல்
அவளை பிரிந்து அங்கிருந்து வெளியேறுகின்றான். இவ்வாறு கோவலன் மாதவியை விட்டு பிரிந்து சென்ற காட்சியை காணல் வரி யான் பாட தான் ஒன்றின் மேல் மனம் வைத்து மாய பொய்ப்பல கூட்டும் மாயத்தால் பாடினால் என் யாழின் இசைமேல் வைத்து தன் ஊழ்வினை வந்து உறுத்தது ஆகலின் உளவு உற்ற திங்கள் முகத்தாலை கவவு கை நெகிழ்ந்தனா தனனாய் பொழுது இங்கு கழிந்தது ஆகலின் எழுதும் என்று உடனெழாது ஏவலாளர் உடன் சூழ்தர கோவலன் தான் போன பின்னர் என்று இளங்கோவடிகள் கோவலனது பழைய ஊழ்வினை யாழின் வழியாக வந்து அவனை தாக்கியதாக கூறுகின்றார். இதன் பிறகு கோவலன் கண்ணகியின் வாழ்க்கை இதன் பிறகு கோவலன் கண்ணகியின் வாழ்க்கையில் ஊழ்வினை பயன் ஆட்சியை ஒவ்வொரு செயலிலும் சித்தரிக்கின்றார். அங்கே கண்ணகியின் நிலையை பார்ப்போம். கணவனை பிரிந்து வாடும் கண்ணகியிடம் அவளைப் போலவே கணவனை பிரிந்து வாழும் தேவந்தி என்பவள் அருகம்புல் பூக்கள் போன்ற மங்களப் பொருள்களை வைத்து பூசை செய்து வந்தால் உன் கணவன் உன்னுடன் வந்து சேருவான், கவலைப்படாதே என்று கூறுகின்றார். அதை கேட்ட கண்ணகி, என் கணவர் என்னை திரும்பி வந்து சேருவது அரிதான காரியம், நான் கண்ட கனவு ஒன்றை உனக்கு சொல்கின்றேன் என்று தேவந்தியிடம் தான் கண்ட கனவை கூறுகின்றார். என் கணவர் ஒரு முறை என் கைகளை பிடித்து கொண்டு என்னோடு வா என்று அழைத்தார். நான் ஒரு பெரிய நகரத்திற்கு சென்று அங்கு குடியேறினோம். அங்கு ஒரு நாள் அந்த நகரத்து மக்கள் என் கணவருக்கு பெரிய தீங்கு நேர்ந்த செய்தியை என்னிடம் வந்து கூறினார்கள். நான் அரசரிடம் சென்று என் கணவனுக்காக வாதிட்டு அரசனுக்கு உண்மையை உணர்த்தினேன். அரசன் செய்த குற்றத்தால் அந்த ஊருக்கே தீங்கு உண்டாயிற்று. அந்த தீங்கு என்னவென்று நான் இப்போது கூறப்போவதில்லை. அதன் பிறகு என் கணவரும் நானும் சேர்ந்து வானுலகம் சென்றோம் என்று தான் கண்ட கனவினை தேவந்தியிடம் சொல்கின்றார். அதற்கு தேவந்தி, பெண்ணே, உன் கணவன் உன்னை வெறுத்து ஒதுக்கவில்லை. முற்பிறவியில் நீ செய்த தீங்கு ஒன்றின் பயனாக உனக்கு இந்த பிறவியில் கணவனை பிரிந்து வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டது. அந்த பழி நீங்குவதற்கு சூரிய குண்டம் சோமகுண்டம் என்ற இரண்டு பொய்கைகளில் நீராடி நீ மன்மத கடவுளை வணங்குவாயானால் கணவனை பிரியாது வாழலாம் என்று கூறுகின்றார். அதற்கு கண்ணகி, அப்படி செய்வது தனக்கு பெருமையாகாது என்று கூறி அதை மறுத்துவிட்டார். தேவந்தியின் யோசனையை கண்ணகி மறுத்ததும் ஊழ்வெனியின் பயன்தான் என்று தோன்றுகின்றது. இப்படி அவர்கள் உரையாடி கொண்டிருக்கும் போது கோவலன் வாயிலில் வந்திருப்பதாக பணிப்பெண் ஒருத்தி வந்து கூறுகின்றார். மாதவியிடம் கோபித்துக் கொண்டு வீடு திரும்பிய கோவலன் முகம் வாடியிருக்கும் கண்ணகியை பார்க்கின்றான். பின் அவளிடம், நான் இதுவரை வஞ்சக பெண் ஒருத்தியோடு உறவு கொண்டு நம்முடைய செல்வத்தையெல்லாம் இழந்து விட்டேன், இப்பொழுது ஏழ்மை நிலைக்கு வந்துவிட்டேன், அதற்காக வெட்கப்படுகிறேன் என்று கூறுகின்றார். அதை கேட்ட கண்ணகி தன்னுடைய கால் சிலம்பை கழட்டி கொடுத்து இதை விற்று மீண்டும் நாம் நமது வாழ்க்கையை தொடங்கலாம் என்று கூறுகின்றார். கோவலனும் இந்த சிலம்பை விற்று அதில் கிடைப்பதை கொண்டு வாணிபம் செய்து இழந்த செல்வத்தை மீண்டும் பெறலாம் என்று கூறுகின்றார். அதற்காக மதுரை மாநகருக்கு போகலாம் வா என்று அவளை அழைத்து கொண்டு அன்று இரவே மதுரைக்கு கிளம்புகின்றான். அந்த காட்சியினை மாட மதுரை அகத்து சென்று என்னோடு இங்கு ஏழு அலர் கோதாய் எழுக என்று நீடி வினை கடை கூட்ட வியம் கொண்டான் கண்குள் கனைச்சுடர் கால் சீயாமுன் என்று கோவலன் மற்ற எந்த நகரத்திற்கும் போவது பற்றி நினைக்காமல் இரவோடு இரவாக மதுரை செல்ல அவனை உந்தியதும் அவனுடைய முன்வினையே என்று இளங்கோவடிகள் குறிப்பிடுகின்றார். கோவலனும் கண்ணகியும் மதுரைக்கு செல்லும் வழியில் சமண சமயத்தை சார்ந்த கவுந்தியடிகளை சந்திக்கிறார்கள். அவர்கள் மதுரை செல்வதை கேட்ட கவுந்தியடிகள் தானும் அவர்களுடன் வருவதாக கூறி அவர்களுடன் புறப்படுகின்றார். செல்லும் வழியில் திருவரங்கச்சோலையில் தங்கியிருந்த போது அங்கு வந்த அருகதேவனின் பெருமைகளை கூறும் சாரணரை வணங்குகின்றனர். அந்த தவச்சீலர்கள் கோவலனுக்கு நடக்கப் போகும் தீங்கினை தவத்தின் ஆற்றலால் அறிகின்றனர். ஆனால் அதை பற்றி ஒன்றும் சொல்லாமல் கவுந்தியடிகளிடம், கழிபெரும் சிறப்பின் கவுந்தி காணாய் ஒழிகன ஒழியாது ஊட்டும் வல்வினை
இட்ட வித்தின் எதிர்வந்து எய்தி ஒட்டும் காலை ஒழிக்கவும் ஒன்னா என்று தீவனையானது விடாது தொடரும் நல்வனையானது விளைநிலத்தில் விதைத்த தரமான விதையைப் போன்று விளைத்து பயன் தரும். அதனால் அதனை யாரும் தடுக்க முடியாது என்று மட்டும் கூறிவிட்டு செல்கின்றார்கள். இதையே வள்ளுவப் பெருந்தகையும் ஊழிய பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துரும் என்று விதியை வல்ல நாம் ஒரு வேறி ஒரு வழியை தேடினால் அது வேறு ஒரு வழியில் நம் முன்னால் வந்து நிற்கும் என்று ஊழ்வனை பற்றி வள்ளுவரும் கூறியுள்ளார். தன் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்களை எண்ணி கலங்கும் கோவலனின் துயரமான நிலையைக் கண்ட கவந்தியடிகள் அவனுக்கு ஆறுதல் கூறும் முகமாக தீதுடை வெவ்வினை உறுத்த காலை வேதமை கந்தா பெரும்பேது ஒருவர் ஒய்யா வினைப்பையன் உண்ணும் காலை கையாறு கொள்ளார் கற்றறிமாக்கால் மாக்கள் என்று தீயவற்றை செய்யக்கூடாது, அப்படி செய்தால் கொடிய வினை நம்மை வந்து சேரும் என்று நமது சான்றோர்கள் கூறியுள்ளனர் என்று வினைப்பயன் பற்றி கவுந்தியடிகள் மூலமாக இளங்கோவடிகள் நமக்கு அறிவுறுத்துகின்றார். கவுந்தியடிகள் கோவலன் கண்ணகியுடன் மாதரி என்ற ஆயர்குல பெண் வாழும் இடத்தில் தங்குகின்றனர். அங்கு கோவலன் கண்ணகியின் நிலையைக் கண்டு பரிதாபம் கொண்ட மாடலன் என்ற அந்தனன் இம்மை செய்தன யான்றி நல்வினை உம்மை பயன் கொல் ஒருதனி உடந்து இத்திருத்தகு மாமணி கொழுந்துடன் போந்தது என்று இந்த பிறவியில் கோவலன் செய்ததெல்லாம் நல்வனியாக இருக்கும் போது அவனுக்கு வரும் துன்பங்களுக்கெல்லாம் காரணம் அவனுடைய பழைய வினையாகத்தான் இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார். அப்போது கோவலன் தான் கண்ட தீய கனவு ஒன்றை பற்றி கூறுகின்றார். அந்த கனவில் மிகவும் பாதுகாப்பு நிறைந்த ஒரு நகரத்தில் கீழ்த்தரமான ஒருவனால் கண்ணகி துன்பத்துக்கு ஆளாகின்றார். கோவலன் உடுத்தியிருந்த ஆடையும் மற்றவரால் பறிக்கப்பட்டு அவன் எருமைக்கடாவின் மீது ஏறி செல்வதாகவும் பிறகு கோவலனும் கண்ணகியும் சான்றோர் பெருமக்களால் போற்றப்படுவதாகவும் தான் கண்ட கனவை விவரிக்கின்றான். இதை கேட்ட கவுந்தியடிகள் இந்த புறஞ்சேரி துறவிகள் தங்குவதற்குத்தான் ஏற்ற இடம். உங்களை போன்று இல்லறத்தில் வாழ்பவர்கள் தங்குவதற்கான இடம் இல்லை. உன் போன்ற வணிகர் மரபை சேர்ந்தவர்கள் வாழ்வதற்கு ஏற்ற இடம் மதுரை மாநகரம்தான் என்று கூற மாடலனும் உன் மனைவியை அழைத்து கொண்டு நீங்கள் மதுரைக்கு செல்வதே நல்லது என்று கூறுகின்றார். அப்போது வந்த மாதிரியிடம் கவுந்தியடிகள் கோவலன் மதுரை சென்று திரும்பி வரும் வரை கண்ணகியை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளும்படி கூறுகின்றார். மாதிரி கண்ணகியையும் கோவலனையும் தன் குடிலுக்கு அழைத்து செல்கின்றார். அங்கே கண்ணகி உணவு சமைத்து கோவலனுக்கும் பரிமாறுகின்றார். அப்போது அவளுக்கு தான் செய்த தீமைகளை கூறி வருந்திய கோவலன் கற்பின் கொழுந்தே பொற்பின் செல்வி சீரடி சிலம்பின் ஒன்று கொண்டு யான் போய் மாறி வருவன் மயங்காது ஒழிக என்று அவனுடைய ஒரு சிலம்பை விற்க மிற்று மாற்றாக பொருள் வாங்கி வருவேன் என்று கூறி மதுரையை நோக்கி புறப்படுகின்றான். அவன் போகின்ற வழியில் எருது ஒன்று அவன் எதிரே பாய்ந்து வந்தது. அதிலிருந்து தப்பினான். அது ஒரு கெட்ட சகனம் என்று அறியாத கோவலன் தன் பயணத்தை தொடர்கிறான். இப்படி அவன் பல வீதிகளை தாண்டி நடந்து கொண்டிருந்த போது 100 பொற்கொள்ளர்கள் சூழ்ந்து வர பட்டாடை உடுத்தி கையில் பிரம்பொன்றை ஏந்தி கொண்டு அவர்கள் நடுவில் ஒரு பொற்கொள்ளன் வருவதை கண்டான். அதைக் கண்டு அவன் அரண்மனையில் பாண்டிய மன்னனிடம் செல்வாக்கு உள்ளவனாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்தான். கண்ணகியின் சிலம்பானது அரச குடும்பத்தினர் அணியக்கூடிய தரத்தில் உயர்ந்தது என்பதால் அந்த பொற்கொள்ளன் மூலமாக அதை விற்க முடியும் என்று நம்பினான். இது இப்படி இருக்க அந்த மதுரை பொற்கொள்ளனிடம் பாண்டிய அரசியின் சிலம்பை மெருகு ஏற்றுவதற்காக அனுப்பியிருந்தார்கள். அதில் ஒன்றை அவன் மறைத்து வைத்துக் கொண்டு அது திருடு போய்விட்டதாக பொய் சொல்லியிருந்தான். கண்ணகியின் சிலம்பை விற்க வந்த கோவலன் அந்த பொற்கொள்ளனையே அணுகி என்னிடம் உள்ள சிலம்பு அரசியர் அணியக்கூடிய அளவிற்கு சிறப்பு வாய்ந்தது, இதை விற்றுத்தர இயலுமா என்று கேட்டார். அந்த பொற்கொள்ளன் கண்ணகியின் சிலம்பை பார்க்கிறான். அது பாண்டிய அரசின் சிலம்பை போலவே அதே வேலைப்பாடுகள் அமைந்த சிலம்பாக இருந்தது. அந்த சிலம்பின் சிறப்பும் கோவலன் அந்த சிலம்பு அரசியர் அணியக்கூடிய தகுதி வாய்ந்தது என்று கூறிய சொல்லும் பொற்கொள்ளனை தன் திருட்டை மறைத்து கோவலனை குற்றவாளியாக்கி விடலாம் என்ற முடிவுக்கு வர தூண்டியது. பொற்கொள்ளன் இந்த சிலம்பை
அரச குடும்பத்தினர் மட்டுமே வாங்க முடியும். நான் அந்த அரண்மனைக்கு சென்று விசாரித்துட்டு வருகிறேன். அதுவரை நீங்கள் என் சிறிய வீட்டிலேயே அமர்ந்திருங்கள் என்று கோவலனிடம் கூறிவிட்டு அரண்மனைக்கு சென்றார். மதுரை நகரில் நாட்டியங்களை ரசித்துக் கொண்டிருந்த பாண்டிய மன்னன் தன் நிலை மறந்து செய்த செயல்களை காண முடியாத கோப்பெருந்தேவி தனக்கு தலைவழிப்பதாக கூறி கோபமாக அங்கிருந்து சென்று விடுகின்றார். பாண்டிய மன்னனும் அரசியின் கோபத்தை தணிப்பதற்காக அவசரமாக அந்தப்புறம் சென்று கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் பொற்கொல்லன் பாண்டிய மன்னனிடம் அரசியின் சிலம்பை திருடியவனை கண்டுபிடித்து விடு என்று கூறினார். மன்னனும் அவருடைய அவசரத்தில் ஆராயாமல் காவலர்களை கூப்பிட்டு பாண்டிமாதேவியின் சிலம்பனை கல்வன் கையில் வைத்திருந்தான் என்றால் அவனை கொன்று அந்த சிலம்பனை கொண்டு வாருங்கள் என்று கட்டளையிடுகின்றார். இதை இளங்கோவடிகள் வினைவிலை காலம் ஆதலின் யாவதும் சினையாளர் வேம்பன் தேரானாகி தாழ்பூங்கோதை தன் கால் சிலம்பு கன்றிய கல்வன் கையது ஆகின் கொன்று அச்சிலம்பு கொணர்க இங்கு என குறிப்பிட்டுள்ளார். பாண்டிய மன்னனின் கட்டளையை கேட்ட பொற்கொல்லன் தான் நினைத்தது நடத்து விட்டதாக மகிழ்ச்சி அடைந்தார். அந்த மகிழ்ச்சியுடன் அவன் காவலர்களை கோவலன் காத்திருந்த தன் வீட்டிற்கு அழைத்துச் சென்றார். அங்கே கோவலனிடம் அவன் வைத்திருந்த சிலம்பை காவலர்களிடம் காட்டுமாறு சொல்லிவிட்டு இவனே அரசியின் சிலம்பை திருடிய கல்வன் என்று காவலர்களிடம் கூறுகின்றார். கோவலனை கண்ட காவலர்கள் இவன் உயர்ந்த குலத்தில் பிறந்தவனாக இருக்க வேண்டும், இவனை திருடனாக ஏற்க இயலாது என்று தயங்கினர். அப்போது பொற்கொல்லன் இவன்தான் கல்வன் என்று மீண்டும் வலியுறுத்தவே காவலர்களில் ஒருவன் தன் உடைவாளால் கோவலனை வெட்டினான். கோவலன் உடலில் இரத்தம் பீரிட்டு வெளியேறியது. மன்னக மடந்தை வான்துயர் கூற காவலர் செங்கோல் வளைய விழுந்தனன் கோவலன் பண்டை ஊழ்வினை உறுத்து என்று தீவினையின் பயனால் கோவலன் மண்ணில் சாய்ந்தான். பாண்டியனுடைய செங்கோலும் சாய்ந்தது என்று இளங்கோவடிகள் இந்த காட்சியை நிறைவு செய்கின்றார். இந்த காட்சியில் சிலம்பு திருடிய பொற்கொல்லனையே கோவலன் சந்தித்ததும் அரசியின் சிலம்பும் கண்ணகியின் சிலம்பும் ஒன்று போலவே இருந்ததும் கோவலன் கண்ணகியின் சிலம்பு அரசியர் அணியக்கூடிய சிறப்பு வாய்ந்தது என்று கூறியதும் அரசன் அந்தப்புறம் செல்லும் அவசரத்தில் இருக்கும் போது பொற்கொல்லன் கோவலனை பற்றி கூறியதும் அரசன் ஆராயாமல் காவலர்களுக்கு கோவலனை கொல்லுமாறு ஆணையிட்டதும் இவை யாவற்றுக்கும் கோவலனின் முன்விடையே காரணம் என்று அவன் ஊழ்வனியை இளங்கோவடிகள் முன்னிறுத்துகின்றார். இவ்வாறு கோவலனை ஆட்டுவித்த அவனுடைய முன்வனைதான் என்னவாக இருக்கும்? அதை பற்றி மதுராபுரி தெய்வம் கண்ணகியிடம் கூறுவதை இன்னும் சிறிது நேரத்தில் பார்க்கலாம். இப்போது கண்ணகியின் நிலையை பார்ப்போம். மதுரையில் இருந்து வந்த பெண் ஒருத்தி மாதிரியிடம் கோவலனை கல்வன் என்று கூறி அவனை கொலை செய்து விட்டார்கள் என்பதை மாதிரியிடம் தெரிவிக்கின்றார். இந்த துயரச் செய்தியை அறிந்த கண்ணகி அழுது புலம்பி சூரியனை நோக்கி என் கணவன் கல்வனா என்று கேட்கின்றார். அதற்கு உன் கணவன் கல்வன் அல்லன், இந்த ஓ தீயுக்கு இரையாகும் என்று ஓர் அசரீரி வாக்கு கேட்டது. அதை கேட்ட கண்ணகி தன்னிடம் இருந்த மற்ற சிலம்பை கையில் எடுத்துக்கொண்டு மன்னனிடம் நீதி கேட்பதற்காக மதுரைக்கு புறப்பட்டு செல்கின்றார். மாயம் கொல் மற்றென் கொல் மருட்டியதோ தெய்வம் கொல் போயெங்கு நாடுகேன் பொருள் உரையோ இது அன்று காய்ச்சினம் தனிந்தன்றி கணவனை கைகூடேன் தீவேந்தன் தனை கண்டு இத்திரம் கேட்பல் யான் என்று அந்த காட்சியை இளங்கோவடிகள் விவரிக்கின்றார். கண்ணகி பாண்டிய மன்னனின் அரசவைக்கு சென்று தன் கணவன் கல்வன் அல்ல என்று கூறி தன்னுடைய சிலம்பை தரையில் எரிந்து உடைக்க அதன் உள்ளே இருந்த மாணிக்கப்பறல்கள் சிதறின. கோப்பெருந்தேவியின் சிலம்போ முத்துப்பறல்களை கொண்ட சிலம்பு. இதை சரியாக ஆராயாமல் கோவலனை கொன்றுவிட்டோமே என்று தன் தவறை உணர்ந்த பாண்டியன் யானோ அரசன் யானே கல்வன் என்று கூறி தன் உயிர் பெரிய தரையில் சாய்ந்தார். அவன் மேலேயே கோப்பெருந்தேவியும் சாய்ந்து உயிர் திறந்தார். சீற்றமடங்காத கண்ணகியும் மதுரை நகரில் தன் மார்பகத்தில் ஒன்றை பிடுங்கி எரிந்து பார்ப்பார் அறவோர் பசு பத்தினி பெண்டிர் மூத்தோர் குழவி எனும் இவரை கைவிட்டு தீத்திரத்தோர் பக்கமே சேர்க என்று அக்கடி கடவுளிடம் ஆணையிட்டால் அதுபோல அக்னி தேவனும் மதுரையை எரித்தார்.
நெருப்பின் வெம்மை தாங்காது மதுராபுரி தெய்வம் கண்ணகியின் முன் தோன்றி பாண்டிய மன்னன் நெடுங்கோலனால் கொடுங்கோலன் அல்லன் கோவலனுடைய முன்பிறவி பயனே அவன் கொலை செய்யப்படுவதற்கு காரணமாயிற்று என்று அந்த கதையை மதுராபுரி தெய்வம் கூறுகின்றது. முற்பிறவியில் கபிலபுரத்தைச் சேர்ந்த சங்கமன் என்ற வணிகன் எதிரி நாடான சிங்கபுரத்திற்கு வந்து தன் பொருள்களை விற்பனை செய்து கொண்டிருந்தான். சிங்கபுரத்தில் பரதன் என்பவன் சங்கமனை பகை நாட்டு ஒற்றன் என்று சிங்கபுரத்து மன்னனிடம் பொய் கூறி சங்கமன் கொலை செய்யப்படுவதற்கு காரணமாக இருந்தான். சங்கமன் இறந்ததை கேட்ட அவன் மனைவி நீலி தன் கணவன் இறந்ததற்கு காரணமானவர்களும் இத்தகைய துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சாபம் கொடுத்தார். முற்பறவில் பரதனாக இருந்தவன் இப்போது கோவலனாக பிறந்தான். பரதன் மனைவியான நீ கண்ணகி என்ற பெயரில் அவனுடைய மனைவியானாய். அந்த சாபமே இப்பிறவியில் ஊழ்வணியாக வந்து மதுரை எரி வந்தது. மதுரையை எரியுண்டதற்கும் முந்தைய சாபம் ஒன்று உள்ளது என்று கூறி மதுராபுரி தெய்வம் 14 நாள் நீ உன் கணவனோடு சேர்வாய் என்று கண்ணகியிடம் கூறி மறைந்தது. அதுபோல கண்ணகியும் 14 நாள் தன் கணவனுடன் வானுலகம் சென்றார். விதியை மாற்றுவேன் என்று துறவரம் பூண்ட இளங்கோ வடிகள் ஊழ்வனை உறுத்து வந்து ஊட்டும் என்று பல இடங்களில் வலியுறுத்துகின்றார். ஜோதிடன் கூறியபடி அவர் சேரநாட்டை ஆளாவிட்டாலும் தமிழ் மக்களின் மனதை இன்று வரை ஆண்டு கொண்டு இருக்கிறார் என்று கூறினால் அது மிகையாகாது. இறுதியாக ஒரு கேள்வியை உங்களிடம் முன் வைத்து என் உரையை நிறைவு செய்கின்றேன். பாண்டிய அரசியின் சிலம்பினுள் முத்துப்பரல்களும் கண்ணகியின் சிலம்பினுள் மாணிக்கப்பரல்களும் இருந்ததால் நமக்கு சிலப்பதிகாரம் கிடைத்தது. அப்படி இல்லாமல் கண்ணகியின் சிலம்பினுள்ளும் முத்துப்பரல்களே இருந்திருந்தால் என்ன ஆகியிருக்கும் என்ற கேள்வியை உங்கள் சிந்தனைக்கு விட்டுவிட்டு விடைபெறுகின்றேன். இந்த வாய்ப்பளித்த பிரான்சு தமிழ்ச்சங்கத்திற்கும் அதன் பொறுப்பாளர்களுக்கும் எனது பொறுமையாக என்னுடைய உரையை கேட்ட உங்களுக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. சிலப்பதிகாரத்தை அறியாதவர்க்கும் எடுத்து உரைத்த உங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விழாவை ஒப்பேற்றுவதற்கு, அதாவது இந்த நான் சொன்ன ஐடியாவை கொண்டாந்து இன்னைக்கு எல்லாரையும் வந்து ஒன்றா சேர்த்ததுக்கு முக்கிய காரணம் எங்களுடைய பிரான்ஸ் தமிழ் சங்கத்தின் துணை தலைவர், அது மறந்துடாதீங்க, பிரான்ஸ் தமிழ் சங்கத்தின் துணை தலைவர் முனைவர் அலெக்சிஸ் சேமாக் தேவராஜ் அவர்தான் இன்னைக்கு இந்த விழாவுக்கு வித்திட்டவர். அவர்தான் அதை வந்து நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். பிரான்ஸ் தமிழ்ச்சங்கத்தின் துணைத்தலைவர், அதுவும் மறந்துடாதீங்க. இது வந்து எழுத்தில் என்னமோ ஏட்டில் பொன்னெழுத்தில் நாங்கள் தான் பதிக்கணும். இது வந்து இன்னைக்கு தெரியணும் இது. ஆனா நன்றி ஐயா, மிக்க நன்றி. ஆனா இந்த ஜூம் மீட்டிங்ல என்ன கொண்டாந்து சரி இது நடத்தலாமா நடக்கக்கூடாதான்றதுக்கு இன்னொருத்தவங்க வித்திட்டவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. இன்னைக்கு அவங்க எங்களுடைய பிரான்ஸ் தமிழ்ச்சங்கத்தின் பொதுச் செயலாளர், அதாவது அம்மையார் எலிசபெத் அமல்ராஜ் அவர்கள். உண்மையாவே அவங்களுக்கு எல்லாரும் நீங்க வந்து ஜோரா ஒருத்தோட கை தட்டணும். என்னுடைய இது இந்த காணொலியை நமக்கு வடிவமைத்து கொடுத்த எனது நண்பர் சிவா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கு உறுதுணையாக நின்ற தம்பி ஜேஸ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு ஜெயா அவர்கள், அவருக்கு என்ன டைம் என்ன இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி இரவு கண் விழித்து ஐயா வந்து இரவு கண் விழித்து நம்மளோட வந்து இப்ப அவங்க ஆஸ்திரேலியால மணி 3 இருக்குங்களா ஐயா, 3-4 இருக்கும் போலக்கு அப்படிங்களா, பாருங்க. அவர் வந்து கண் விழித்து கேட்டார், என்னங்க உங்களால முடியுமா? இல்ல இல்ல மோரிஸ், நான் உங்களுக்காக வரேன், நோ ப்ராப்ளம், நம்ம வந்து கேட்டுட்டீங்க, நான் வந்து சிறப்பா செய்யறேன். நானும் அவர்கிட்ட நான் கேட்டது என்னன்னா, எனக்கு வந்து சிலப்பதிகாரத்தை எடுத்து மக்கள் மத்தியில அவங்களுக்கு என்ன கதைன்றது நீங்க விரிவா சொல்லுங்க. அது அழகா சொன்னாரு, அதனோட தொடர்ச்சியா தமிழ் செல்வன் பேசினாரு, அது ரெண்டு பேரும் காம்ப்ளிமெண்ட்ரியா இருந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு. பொதுச் செயலாளர் அம்மையார் எலிசபெத் அமல்ராஜ் அவர்களை நன்றி உரையாற்றுமாறு பணிவன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் முதற்கனின் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தமிழை போற்றி தமிழால் இளைவோம் என்ற கூற்றுப்படி நான்
இந்த நன்றி உரை வழங்குறதுக்கு வந்துள்ளேன். எனக்கு பதிலா மோரிஸே வந்து நல்லாவே விளக்கமா ஒரு நன்றி உரை கொடுத்தாரு. இருந்தாலும் தமிழ்ச்சங்கத்தினுடைய மரியாதை கருதி நானும் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைக்கு இருக்கேன். அதே மாதிரி திருவாரர் அன்புஜெயம் சிலப்பதிகாரத்தினுடைய ஊழ்வினையை பற்றி ஆஸ்திரேலியாவிலிருந்து எங்களுக்கு நேரம் காலம் கருதாம இதுவரைக்கும் இருந்து அந்த கதை சுருக்கம் ஒன்று சொன்னாரு பாத்தீங்களா, முதல் தொடக்கத்துல எடுத்த உடனே அது வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது. அந்த கதை சுருக்கம் கண்டிப்பா இந்த பேச்சை கேட்கிறவங்களுக்கு, கதையே தெரியாதவங்களுக்கு அந்த ஒரு சுருக்கம் 2 நிமிஷம் கேட்டாவே போதும், இதுதான் சிலப்பதிகாரம் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அவர் ஊழ்வினைக்குள்ள போறாரு பாத்தீங்களா, எல்லா கருத்துக்கள் அப்புறம் அவங்க எல்லாருக்கும் வந்த கனவு, அதாவது வந்து கண்ணகிக்கு வந்த கனவு, கோவலனுக்கு வந்த கனவு, அவன் மிக்க போகக்குள்ள ஏற்பட்ட தடைகள், இதெல்லாம் வந்து அந்த ஊழ்வினையில வந்து ஒண்ணு வந்து நமக்கு வந்து சொல்லிக்கிட்டேதான் இருக்கும். ஆனா இதெல்லாத்தையும் நம்ம தாண்டி போகணும்னு சொல்லிட்டுன்னு போய்கிட்டேதான் இருப்போம். அதாவது ஒண்ணு சொல்லுவாங்க, எது நடக்கணும்னு இருக்குதோ அது நடந்துதான் தீரும், எது நடக்க கூடாதுன்னு இருக்குதோ அது நடக்காது. என்னதான் நம்ம நினைச்சாலும் அது நடக்காதுன்னா அது நடக்காதுதான், நடக்கணும்னா நடக்கும் தான். அது மாதிரிதான் இந்த ஊழ்வினையும் அது வந்து அந்த கோவலனுக்கு வந்தது அப்படின்றத ரொம்ப அழகா அவரு எடுத்து காட்டிட்டு போனார். அது எப்படி எங்களுடைய தமிழ்ச்சங்கத்துக்கு நீங்க உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக வந்து இந்த மாதிரி எங்களுடைய விழாவை இவ்வளவு தூரம் சிறப்பிச்சதுக்கு உங்களுக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை யூடியூப்ல ஃபேஸ்புக்ல இப்படி பல விதத்துல பாக்குற, இந்த ஜூம் மீட்டிங்ல பாக்குற எல்லா மக்களுக்கும் இந்த பிரான்ஸ் தமிழ்ச்சங்கம் மனமார தன்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. நன்றி, அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள், வணக்கங்கள். இந்த விழாவை நிறைவு பெற எங்களது பிரான்சு தமிழ்ச்சங்கத்தின் தலைவர், அதாவது ஸ்டூடெண்டா பிரான்சுக்கு வந்து 1970 படிக்க வந்தவர், அந்த காலத்தில் உருவான 1970 உருவான இந்த தமிழ்ச்சங்கத்தை 51 ஆகிவிட்டன, அவரும் பேராசிரியராகிவிட்டார், ஓய்வும் பெற்றுவிட்டார். இருந்தாலும் தன் தோளில் அதை ஒரு தேர் போல கட்டி இழுத்து இன்று வரை அதை காப்பாற்றி வந்த பெருமை அவரை சாரும். அவருக்கு நாம் எல்லாம் தலைவணங்கியே ஆக வேண்டும் என்பது உண்மை. எவ்வளவுக்கு எந்த அளவுக்கு அவருக்கு தமிழ்ல ஞானம் இருக்கோ அந்த அளவுக்கு பிரெஞ்சிலையும் அவருக்கு ஞானம் இருக்கு. உலக அரசியல்லாம் அனாயசமா உட்காந்து பேசுவார். இது எங்களுக்கு வந்து ஐயா தசரதன், பேராசிரியர் தசரதன் கிடைச்சது ஒரு பெரும் 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 பேரு. இது வந்து இது எல்லாரும் நம்ம உணரணும். நன்றி ஐயா, உங்களுடைய இந்த விழாவை நிறைவு செய்ய எங்களுக்கு உரை அளிக்குமாறு பணிவன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். பிரான்சு நேரத்தை 1 நம்ம ஆரம்பிச்சு இப்ப 5:00, அதாவது இந்த நிகழ்ச்சி 4 தொடர்ந்து சளைப்பில்லாத ரொம்ப ருசியா காதுக்கு செவிக்கு உணவா பல விஷயங்கள் கத்து, ஒவ்வொருத்தரும் கேட்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் பல விஷயங்கள் கத்துக்கிட்டோம். சொற்பொழிவுல கலந்துகிட்ட 5 வந்த அனைத்து தமிழ் அன்பர்களுக்கும் சரி, பேராசிரியர்களுக்கும் சரி, முனைவர்களுக்கும் மீண்டும் நன்றி. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காப்பியத்தை எடுத்து அதை அலசி அதில் உள்ள இலக்கிய அழகு, அந்த அழகு, இந்த அழகு எல்லாத்தையும் நல்லா விளக்கி கேட்கிறவங்களுக்கு ஒரு இது தட்டாத 4 இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அவங்க பேசுவாங்களா அப்படின்ற ஒரு அவாவோட இந்த நிகழ்ச்சி மிக வெற்றிகரமாக நடந்ததில் பிரான்சு தமிழ்ச்சங்கத்துக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாருக்கும் பாராட்டுக்கள், மீண்டும் அனைவருக்கும் நன்றி. இது இத்துடன் இவ்விழா நிறைவேறது என்று கூறி மீண்டும் தமிழ நெஞ்சங்களுக்கு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி.
எல்லாம் எதிர்த்து நின்ற போதினும் உச்சமாக பெண்ணி நம்மை தூறு செய்த போதினும் உச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதினும் உச்சை கொண்ட பொருள் எல்லாம் இழந்து விட்ட போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே.